வணக்கம் நண்பர்களே. சிலம்பாட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் பாரம்பரிய தற்காப்பு கலையில் ஒன்றுங்க. இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில் அது பையனாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் அதை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சிலம்ப மாஸ்டர்கிட்ட போய் பேசணும், இந்த சிலம்பத்தை பற்றி எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு. அங்கே உள்ள ஒரு பயிலும் ஒரு மாணவர் அவர்கிட்ட வந்து கேட்டோம், இது கற்றுக்கிறதுனால என்ன பயன், இது எப்படி கற்றுக்கிறது, இதனோட பயிற்சி வகுப்புகள் எப்படி இருக்கும், இது அடிப்படை எப்படி அப்படிங்கிறத கேட்டோம். அதுக்கு அழகாக அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றையும் செஞ்சு கட்டியிருக்காரு. செஞ்சு காட்டும்போது நமக்கே அதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை வருது. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோ. வணக்கம், என் பேர் சந்தோஷ், நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 2019 ஏப்ரல் மாதம் சிலம்ப கலைக்கு கற்றுக்க வந்தேன். ஒரு 2 வாரங்கள் கால் பாடங்கள் கற்றுக்கிட்டேன். குருவணக்கம் கால் பாடங்களில் 4 பாடங்கள் கற்றுக்கிட்டேன். கால் பாடங்கள் முடித்ததுக்கப்புறம் ஆசன் கையால் குச்சி வாங்கி அடுத்த சிலம்ப கலை ஒற்றை கம்பில் நிறைய கற்றுக்கிட்டேன். வட்டப்பாடங்கள் 16 பாடங்கள் கற்றுக்கிட்டேன். வட்டப்பாடங்களுக்கப்புறம் அடுத்த இரட்டை கம்பு சுருள்வாள் அது மாதிரி நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன். இதுவே இந்த ரெட்டை கம்பு ஒற்றை கம்பு சுருள்வாள் இந்த மாதிரி கலைகளே ஒரு வருஷம் கிட்டே கற்றுக்கிட்டேன். அதுக்கடுத்து இதிலே என்ன சில பல நுணுக்கங்கள் ஆசான் வணக்கம் இது மாதிரி சபை வணக்கம் மாதிரி வணக்க முறைகள் கற்றுக்கிட்டேன். சிலம்ப கலையில் இருக்க நுணுக்கங்கள் அந்த பாடமுறைகள் கால்பாடம் அதில் பின்னல்கள் அது மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு குரு வணக்கம். 6 திசைகள் தொட்டு கும்பிடணும். ஃபஸ்ட்டு ஒரு கெந்தல் ஐந்து திசைகள் மாறாது. அடுத்த லாஸ்ட் இதில் 6வது வணக்கம் வைக்கிறது மாஸ்டருக்கு வைக்கணும். அதுக்கடுத்து கால் பாடத்தில் 1வது பாடம் நிலையா நிற்கிறோம், இடது கால் முன்னாடி நிற்கிறோம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 திருப்பி பின்னாடி 1 2 3 4. அடுத்து 2வது பாடம் 1 2 3 4 1 2 3 4. அடுத்து 3வது பாடம் இப்போ கால் படத்தில் 2வது பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி பின்னாடி போகணும். 4. அடுத்து கால் படத்தில் 4வது பாடம் கடைசி பாடம். அடுத்தது சிலம்பம் ஒற்றை கம்பில் குரு வணக்கம். அடுத்த நடுக்கம்பு அடுத்ததாக இரட்டை கம்பு முதல்ல வணக்கம். பாடம் கடைசி வரைக்கும் நம்ம பண்ணது ஒற்றை கம்பு அடுத்த இரட்டை கம்பு எல்லாத்தையும் வணக்க முறைகள் பாடம் பண்ணேன். அடுத்ததாக சுவடு பண்ணி தான் கட்டுறேன். ஃபஸ்ட்டு அறவீடு இந்த சூடு அறவீடு அடுத்த நாடியடி சூடு வணக்கம். கால் படத்தில் சொல்ல 4 திசைகள் வந்து முதல் திசை கண் பார்வை ஃபர்ஸ்ட் 1 அடுத்த பின்னாடி இப்போ முதுகு புறம் 2 நம்ம வலது கை பக்கம் 3 இடது பக்கம் 4 திருப்பி ஆரம்பிச்ச திசைக்கு வரும் அது 5 கடைசி 6வது சைடு போகிறது வந்து மாஸ்டர் பார்த்து வணங்கணும். மாஸ்டருக்கு வணக்கம் வைக்கணும். வணக்க முறைகளில் முதல்ல ஆசான் வணக்கம். சந்திப்பு
அடுத்த அறுப்பு அடுத்த வீச்சு